கோவையில் மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனர் சக்தி ஆனந்த் உட்பட மூன்று பேர் மீது பாமக நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை பாமக மாவட்ட செயலாளர்தான் அசோக் ஸ்ரீநிதி. இவரது சார்பில் பாமகவினர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அதில் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மை வி த்ரீ நிறுவனம் விளம்பரங்களை பார்த்து மாதந்தோறும் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியும் என்று ஆசை காட்டி வருகிறது என்றும், அதை நம்பி உறுப்பினர்களாக சேர்ந்திருப்பவர்களிடம் இதுவரை 2,000 கோடி ரூபாயை சம்பந்தப்பட்ட நிறுவனம் வசூலித்துள்ளதாகவும் புகாரில் குறிப்பிட்டிருந்தார். இந்த புகாரை அடுத்து இந்த நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் அசோக் ஸ்ரீநிதி பீளமேடு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். கடந்த மாதம் 27ஆம் தேதி அவரின் தொலைபேசி எண்ணுக்கு ஒரு அழைப்பு வந்ததாம். அதில் பேசிய நபர் மை வி த்ரீ நிறுவனத்திற்கு எதிராக இனியும் செயல்பட்டால் உயிருடன் இருக்க முடியாது என்று கொலை மிரட்டல் விடுத்தனராம். அதற்கு பயன்படுத்தப்பட்ட செல்போன் எண் மை வி த்ரீ நிறுவனத்திற்கு சொந்தமானது என்று உறுதியாகியுள்ளது. இந்த நிறுவனத்தின் உரிமையாளர்களான சத்யா ஆனந்த் மற்றும் விஜயராகவன் அறிவுறுத்தலால் தான் இந்த கொலை மிரட்டல் தனக்கு வந்ததாக அவர் கூறியுள்ளார். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணைக்கு பின்னர் மை வி த்ரீ ஆட்ஸ் உரிமையாளர்கள் சத்யானந்த், விஜயராகவன் மற்றும் ஒருவர் மீது போலீசார் கொலை மிரட்டல் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.